இந்த புத்தக திருவிழா கண்காட்சி பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதியிலே கடவுள் உலகில் உள்ள அனைத்தையும் உருவாக்கினார். அவை அனைத்தும் நிறைவுள்ளதாய் இருந்தன என்று தொடக்க நூலில் வாசிக்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் இயற்கை தன் வளத்தை மனிதர்களுக்கு தந்து கொடுக்கிறது. தற்போது இயற்கை தன் வளங்களை இழக்க தொடங்கிவிட்டது. இயற்கை தன் வளங்களை இழப்பதற்கு யார் காரணம்? சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், புயல் ஆகிய இயற்கை சீற்றங்கள் மனிதனை அழிப்பதற்கு யார் காரணம்? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் மாசுபட்டு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு கற்பனையை உங்கள் கண்முன் ஓரங்க நாடகமாக நடித்து காட்ட வள்ளியூர் கண்காடியா மேல்நிலைப்பள்ளி எம் மாணவர்கள் இதோ உங்கள் முன் வருகிறார்கள். கண்டு களியுங்கள். மாணவர்கள் நீங்கள் கரகோசம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சு பை பதினஞ்சு குற்றம் சாத்தப்பட்டவர் நீர் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. ஜன நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த இந்த நீர் இப்போது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், இது அஸ்தமாக மாறிவிட்டதால் சுத்தப்படுத்திய பாட்டில் நீரை வாங்க வேண்டியதாகிறது. அசுத்தமான இந்த தண்ணீரால் காலரா, விஷக்காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் மக்களுக்கு ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக மாறி மனித உயிர்களை குடிக்கின்ற இந்த நீருக்கு கணம் நீதிபதி அவர்கள் தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் இப்படி அசுத்தமாக இருப்பது பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி ஆறு குளங்களில் தேங்கியிருந்தேன். என்னை மாசுபடுத்துபவர்கள் மனிதர்கள் தான். ரசாயன கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், தோல் கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாவற்றையும் என்னில் கலந்து என்னை மாசுபடுத்துபவர்கள் இந்த மனிதர்கள் தானே. ஒரு சில ஊர்களில் வந்து பாருங்கள், தகனம் செய்யும் போது அரைகுறையாக எரிந்த மனித உடல்களை என்னில் தூக்கி வீசுகிறார்கள். இவ்வளவு ஏன்? என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்தவெளி கழிப்பிடமாக மனிதர்கள் இன்னும் பயன்படுத்துகிறார்கள். இந்த நீர் மிகப்பெரிய அலையாக மாறி ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று விடுகிறது. இப்போது மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று மழுப்புகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்தத்தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் அசுத்தமாகி வரும் என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என ஒருவரும் நினைப்பதில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் மனிதரால் எனக்குள் சேர்க்கப்படுகிறது. மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன்? மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று தாய் போல நினைக்கிறார்கள். என்னை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. பெற்ற பிள்ளை கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்வதைப் போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் பலமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. பலமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி சென்று விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் அதை துளை போட்டு அந்த தண்ணீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறான், அழகான தங்கத்தை எடுக்கவும் என்னை தோண்டுகிறார்கள், அணுகளை கழிவுகளை கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பைகள் என் மேற்பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான எனது அடுக்குகளை மனிதன் துளைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வெடிக்கிறது. எனவே நெருப்பையும் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டர். நெருப்பு, நெருப்பு, நெருப்பு.
பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கிறது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ளே தீப்பிரமாகவும் பூமிக்கு மேலே சூரியனாகவும் நான் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மலையை பொழிய செய்வதும் என் வேலைதான். ஆக்கவும் அளிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்காகத்தான் நான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறேன். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள், மென்மையான சமையலிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் போது ஏற்படும் கரியமில வாயு இந்த காற்று மண்டலத்தை நஞ்சாக்குகிறது. இதற்கு கூட நான் காரணமில்லை, என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதரால் மாசுபடுத்தப்படும் காற்றையும் இவ்வழக்கில் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். காற்று 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 நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் ஊரானர், ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றியிருந்தேன். இப்போது எனக்குள் இருக்கும் பிராணவாயுவின் அளவு குறைந்து கரியமில வாயு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்பது தவறான வாதம். இப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து கட்டுப்படுத்தி இருக்கிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காய்ச்சலிக்கிறது. பட்டாசுகளால் கந்தக புகை என்னோடு கலக்கிறது. வன்முறையாளர்கள் டயர்களை கொளுத்தும் போது புகை வருகிறது, அது என்னோடு கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் பலர் அன்றாடம் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகை நச்சுப்பொருள்தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்துக் கொள்ள சொல்வதால் அதற்கு அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகாயம் 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 மயிலாட், மனிதர்கள் ஆகாயத்திற்கு என்ன தீங்கு விளைவிக்கிறார்கள்? ஆகாயத்தை மாசுபடுத்த மனிதர்களால் எப்படி முடியும்? எனவே இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்க கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்செக்ஷன் ஓவர் ரூல். பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதரால் மாசு ஏற்படுகிறதா? கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது. இவரானார், இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையேயான ஓசோன் படலத்தில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது. இவரானார், இதனால் என் வழியாக சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலின் நீராவியை மட்டும் மேகமாக சுமந்த நான் இப்போது கரிப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதர்களால் ஏவப்படும் ராக்கெட் புகை என் வான மண்டலத்தையே சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் நான் மழை துளிக்கு பதிலாக அமிலத்துளிகளைத்தான் மழையாக பொழியும். அப்செக்ஷன் யுவரானர், மனிதர்கள் செய்கின்ற சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து எண்ணெய், அதாவது இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என்று தேவைக்கு அதிகமான உரத்தையும் பூச்சி மருந்தையும் போட்டு என் வளத்தையே சீரழிக்கிறார்கள். பஞ்ச பூதங்களை பாழாக்குவது மனிதர்கள் தான். ஆமா, மனிதர்கள் தான் காரணம். இல்லை, இது தவறானது. இல்லை, மனிதர்கள் தான் காரணம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் தான் காரணம். ஆர்டர். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றாலும் மனிதனின் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகிறது என்ற ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதனின் பழக்க வழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பதாலும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன உரக்கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை மிக வேகமாக பெருகி வருவது முற்றிலும் உண்மை. எனவே பஞ்ச பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர். ஆர்டர்.
தனிமனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் மட்டுமே இந்த மாசுகளை பெருமளவு குறைக்க முடியும். எனவே மாசுகளற்ற உலகத்தை உருவாக்க எவ்வகையிலும் மனிதர்கள் முயற்சி செய்யவும் அரசு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை விரைவாக செய்யவும் இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்டு சாதகமாக கருத்துக்களை தெளிவுபடுத்திய காற்று மற்றும் ஆகாயம் ஆகியோரை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. The court is adjourned. சிறப்பான ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை நடத்திய கங்காடியா மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு எங்களது நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.